Hi friends, welcome to Tasty Treat. இன்னைக்கு நம்ம chili garlic prawn எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் corn flour ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் dark soy sauce அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கருப்பு மிளகு பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். और मुट आड पड़े ना मिक्स पड़ी विटक और टेबिस्पून तनी मट आडी इतना बैटर रेडी पड़े इत रोम तिकाकूड़ा रोम तिन्नकूड़ा कंसिस्टेंसो इना प्रा क्लीन पड़ी एचर पैन हीट पड़ी आयिल आड पड़ी आयिल हीट आगो इम प्रा बैटर डिपनी பொரிச்சு எடுத்துக்க போறேன் பிரான டிப் பண்ணி போடும்போது அடுப்பு மீடியம் फ्लेம்ல இருக்கணும் அதுக்கு அப்புறம் ஹை फ्लेம்ல வச்சுக்கறேன் இத நீங்க வெறுமனே இப்படி பொரிச்சு கூட கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்கும் பாருங்க பிரான் குக்க ஆயிருச்சு இதே மாதிரி நான் மீடியம் உள்ள பிரான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் 10 பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை கொடமழகா 4 பச்சை மிளகாய் 2 டேபிள்ஸ்பூன் டார்க் சாய் சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் ரெட் chili சாஸ் 1 டீஸ்பூன் கருப்பு மிளகு பவுடர் இப்ப நம்ம பானை ஹீட் பண்ணி நான் அந்த பிரான் பொரிச்ச ஆயிலையே 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் பொடிசா வெட்டி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா பொரிய விட்டுக்கறேன் அந்த ஆயில்ல அதுக்கு அப்புறம் பொடிசா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொடமழகா அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் और 2 मिनट्स के नल्ला वधके विटकरें नारकी वच्चिरुका पच्चा मिळगा अदै ऐड पण्णिक्किरें मिळगत्तूळ अदै ऐड पण्णिक्किरें डार्क सोय सॉस रेड चिल्ली सॉस ऐड पण्णिक्किरें ऐड पण्णि नल्ला मिक्स पण्णि विटकरें अदुक्कु अप्पुरम் ना ओरु कल कप तन्नी ऐड पनी करें, ऐड पनी ओरे 5 मिनट्स को बॉईल पनी करें। इप्पन हमें कॉर्नफ्लोर मिक्स रेडी पनी क्ला, ओरे टेबलस्पून कॉर्नफ्लोर पाउडर, 2 टेबलस्पून तन्नी ऐड पनी करें, अदा नल्ला कट्टी लादमारी मिक्स पनी बिटक करें। इप्पा, नमलोड़ा मसाला को दिच रिच्चे। இதில நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆட் பண்றதுக்கு முன்னாடி அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கறேன் ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டேனா கட்டி ஆயிடும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிரான்ஸ் அத ஆட் பண்ணிக்கிறேன் பிரான்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஜென்ட்டலா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன் அந்த சாஸ் பிரான்ஸ்ல ஒட்டற மாதிரி ரொம்ப ஜென்ட்டலா mix பண்ணி விட்டுக்கறேன் பாருங்க ஒட்டிருச்சு இப்போ நான் ஃபைனலா 1/2 டேபிள்ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி அடுப்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க நம்மளோட chili garlic prawn ரெடி ஆயிருச்சு ரொம்பவே யம்மியா இருக்கும் இத நீங்க தனியாவும் சாப்பிடலாம் சப்பாத்திக்கு சைடு டிஷா நீங்க வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியான chili garlic prawn வீட்லயே எவ்வளவு சுலபமா ரெடி பண்ணலாம் பாருங்க நான் ஃபைனலா ஸ்பிரிங் ஆனியன்ஸ் வச்சு garnish பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स थैंक यू फॉर वाचिंग बाय